నిన్ని కాల్చి బూడిగ చేసి నా పొగ తీర్చుకుంటాడ్రా అబ్బి సోల్ర మాదిరి ఇర్కో లగ 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 ఇది నా కోట నా గోప్యం ஆக்சுவலா படம் அந்த அளவுக்கு போல மீம்ஸ் ட்ரோல்ஸ் தான் நிறைய கேட்டு ரொம்ப மனசு உடஞ்ச மொமெண்ட். ஆனா எனக்கு அது எப்படி ஹாப்பி மொமெண்ட் கொடுத்ததுன்னா அதெல்லாம் வேற லட்சுமி மேனன் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் கஷ்டமா இருந்தது. படம் இன்னொரு ஆனா ரிலீஸ் ஆகல. பிரேக்கிங் நியூஸ் அண்ட் படம் பேரே பிரேக்கிங். ஆமா பிரேக்கிங் நியூஸ். பழைய படத்துல சொல்லுவாங்களே நீ எப்போ வந்த எப்போ நீ வந்த அந்த மாதிரிதான் கொஞ்சம் மாத்தி பாக்க. நிறைய இன்டர்வியூஸ்ல பாக்கும்போது கமல் சார் ஒரு வாட்டி கிட்டினாங்க அப்படின்னா அடிச்சாரு. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஸ்வீட் வாய்ஸ், எனக்கு ஸ்வீட் வாய்ஸே வராது, எனக்கு ஆம்பளை வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்ன நீங்க என்ன அப்படி பாக்குற, இந்த நொண்டி எவன் கட்டிப்பான்னு சொன்னல, கூட இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. அவங்கிட்ட போய் சொல்லு ஆண்டவன் ஒருத்தர் இருக்காமா? இப்போ நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு ரொமான்டிக் வராது அப்படின்னு, ஆனா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக் சீன் ஹீரோவா? வந்து செத்துட்டாத இருக்க நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து நீ காதலே வாங்கினது இல்லைல்ல, நீ அவனு புரிஞ்சுட்டு நீ அவனு செய்வ. The mobile number you're trying to reach is currently busy. Please try again later. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் மற்றொருவருடன் தொடர்பில் உள்ளதால். நல்ல கோல் மேம், இந்த மாதிரி எல்லாரும் இருந்துட்டாலே ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் வைப் போல இருந்துரும். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418-09324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். எம்ப்ளாய்ஸ் யூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறதுக்காக ரோமியோ ஜூலியட், காஞ்சனா 2, கொலைவீதர் காலம் சொல்லிட்டு நிறைய தமிழ் படங்களுக்கு டப்பிங் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐஸ்வர்யா மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கோம் மேம். காலையிலே வந்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க நினைக்கிறேன். ஒரு மாதிரி மங்களகரமா நம்ம இன்டர்வியூக்கு இப்படி வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பி மேம். இல்ல அடக்கொடக்கமா இருக்கணும் நாங்க, அதனால கொஞ்சம் அப்படி வந்திருக்கேன். மத்தபடி எல்லாம் நீங்க நினைக்கிறதே இல்ல. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி நம்ம ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்டா நீங்க தான் மேம் இன்டர்வியூ. அப்படிங்களா? அதுவே ஒரு பெரிய ஹாப்பி. தேங்க்யூ கூப்பிட்டதுக்கு, ரொம்ப நன்றி. ஆக்சுவலா தேங்க்யூ சோ மச். சூப்பர் மேம், தேங்க்யூ சோ மச் மேம். ஃபர்ஸ்ட் மேம், இப்போ கரண்ட்ல என்ன ஒர்க் மேம் போய்கிட்டு இருக்கு? ரிலீஸ் ஆனதா, ரிலீஸ் ஆக போறதா? ரிலீஸ் ஆக போறது, ரிலீஸ் ஆனது இப்போ, அதாவது ரொம்ப ரீசெண்ட்னு சொல்ல முடியாது. டெவில் ரிலீஸ் ஆச்சு, மிஷ்கின் சார் படம். அப்புறம் சபாநாயகன் ரிலீஸ் ஆச்சு, அதுல திவ்யா அக்கா. புதுசா கேக்கும் நீங்க பேசும்போது இவர் இந்த வாய்ஸ் எங்கேயும் உங்களுக்கு கேட்டு. ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு டோன் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். பட் இதுவும் ஒன் ஆஃப் த இதுதான். சூப்பர் மேம், அது ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆக போறது ஒரு 20-25 படங்கள் இருக்கு. ஓகே மேம். ஆனா நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது ரெண்டு படம் இருக்கு. ஒன்னு கும்கி 2, பிரபு சாலமன் சார் படம், அண்ட் மில்டன் சாரோட கோலிசோடா. அது ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட். அது கோலிசோடா ரிட்டர்ன்ஸ் வருது. சூப்பர் மேம், சோ அதுக்கு வெயிட்டிங். நாங்களுமே வெயிட்டிங். ஆமா, சபாநாயகன்ல திவ்யாக்கா வாய்ஸ் ஒரு மாதிரி யூனிக்கா செமையா இருந்துச்சு. ஆமா, அவங்க ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டார், ஃபர்ஸ்ட் நான் அது ஒத்துக்கவே இல்லை சார், என்ன சார் நான் ஹீரோயின்ஸ்க்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன ஒரு கேரக்டர் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. பட் நல்ல நேம்,
ஆமா சீரியஸ் இப்போ ஒரு சில கேரக்டர் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம விஐபி படத்துல நம்ம தனுஷரோட அம்மா அந்த ரோல் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்க பேசின திவ்யாக்கா, ஏய் திவ்யாக்கா மாதிரி ஒரு அக்கா இருந்தா சம்மல்ல, அந்த மாதிரி கனெக்ட் ஆகுறதே பெரிய விஷயம் இல்ல. நிறைய இன்ஸ்டால வந்து டிஎம் வந்ததே இப்படிதான், எனக்கு இப்படி ஒரு அக்கா இல்லாம போயிட்டாங்க, கா நீங்க தான் பண்ணீங்களா எனக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்ம ஒரு படம் பண்றோம் அப்படின்னும் போது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, நம்மளே நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாதான் வந்து. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரீல் போட்டேன், லைக் சீன்ஸ் எடுத்து போட்டேன், அதை விட நான் லைவா பேசி போட்டது வந்து ரொம்ப, அப்பதான் வந்து அக்கா நீங்க தான் பண்ணீங்களா, நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னும் போது அந்த மூமெண்ட் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். சூப்பராக. ஸோ சர்ப்ரைசிங்காக வந்து இன்னும் நிறைய படங்கள் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுவுமே அடுத்தடுத்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். கண்டிப்பாக. நம்ம இப்போ தமிழ் படங்கள்ல நிறைய பண்ணியிருக்கீங்க, அண்டு இப்போ தமிழ் தாண்டி அதர் லாங்குவேஜஸ்லையும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை? ஆமாம். இப்போ எனக்கு ஒரு சந்தேகமாக அதை நான் கேட்குறேன் மேம், இப்போ அதர் லாங்குவேஜஸ்ல நீங்கள் தமிழ் தாண்டி நிறைய லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா, இல்லை அங்கே போய் இல்லை அது இதான் டைலாக்குன்னு டைரக்டர் சொன்னதுக்கப்புறம் அதை பேசுவீங்களா? ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இப்போ வாய்ஸ் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டா அவங்க சொல்லிடுவாங்க, ஹீரோயின் வந்து மலையாளி பர்சனு, ஹிந்தி போர்னு, தமிழ் தெரியணும் தெரியாத மாதிரி பேசணும் அப்படின்வாங்க. ஸோ ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க, நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போயிட்டா சேஃப். ஆனால் எனக்கு வந்து அந்த இதுவே இருக்காது, எனக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அதில் வந்து மிங்கிலானா தான் நான் வந்து லைவாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் வீட்லேயே ஹோம் ஒர்க் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் வந்து அங்கே கன்னடம் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அது புடிச்சு பேசுறது இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, அது இருந்துட்டா நம்ம பொழைச்சிக்கலாங்க, பொழைச்சிக்கலாம். சூப்பர். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அதர் லாங்குவேஜஸ்ல சேலஞ்சிங்கா இந்த ஒரு படத்துக்கு இந்த ஒரு டைலாகோல இந்த ஃபுல் சீனே பேசும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? அப்படி சொல்லணும்னா ரீசெண்டா வந்து சந்திரமுகி 2 தான். சந்திரமுகி 2 ஐயோ ரொம்ப கஷ்டமா இருந்தது, ஏன்னா அது தமிழ் படம், ஆனா சந்திரமுகி வந்து தெலுங்கு பொண்ணு, பேய் வாய்ஸ் பேசணும், அது கிரிப்பை பிடிச்சி பேசணும், வாசு சார் ஆப்போசிட்லேயே உட்காந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, ஐயோ இன்னும் பதட்டம், ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கும். கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மாஸ்டரோட சண்டை ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அதுலேயும் கங்கனா மேமும் லக்ஷ்மி மேனன் மேமும் மாற்றி மாற்றி காட்டுவாங்க, அதுலேயும் வந்து அவர் நின்றுட்டு அந்த ஒரு கிரிப் வச்சுட்டு பல்லு கடிச்சிட்டு கங்கனா மேம் பேசுவாங்க, அது முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமா இது நான் கோட்டா அப்படின்னு சொல்ற ஒரு, இப்போ நான் சாஃப்டா சொல்றேன் பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அது வந்து ஃபுல்லா எடுத்தாங்க, ஏன்னா சார் வந்து சொல்லிட்டாரு இது கட் பண்ணா நல்லா இருக்காதா இஷ்யூ, எனக்கு நீ ஃபுல்லா பண்ணுன்னு சொல்லி, அது எனக்கு பயங்கர சேலஞ்சிங் ஆக்சுவலி, பயங்கர அந்த ஒரு பயங்கரம், அது வந்து தெலுங்குல பேசுறப்போ. ஆமா ஆமா, ஏன்னா எனக்கு தெலுங்கு பேசணும், நம்ம தமிழ்னா அடிச்சு விட்டுருவோம், ஓபி அடிக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு விட்டு போயிருவோம், சொல்ல அப்படின்ற மாதிரி இங்க எல்லாம் வேலைக்கு ஆகாது, ஏன்னா சார் இருக்காரு டீம் இருக்காங்க, சின்ன ஒரு வார்த்தை தப்பானாலும் தெலுங்கு ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சிடும். யாராவது காதுல இது போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துருங்க, கங்கனா அவங்களுக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு பேசுறதுனால கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படி சொல்ற மாதிரி இருக்கும். லக்ஷ்மி மேனன் மேம்க்கு வந்துட்டு அப்படின்னு சொல்றது வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அது, ரொம்ப இப்ப பேசினா கிழிஞ்சிடுத்துரும் பிரமிச்சு போயிட்டா அப்படிதான் சொல்லணும். இல்ல நான் வந்து ரெண்டு தான் பேசணும், அது ரொம்ப லென்த்தியா இருக்கும், பட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போகும்போது வாய்ஸ் கிராக் ஆயிடும். இப்படிதான் படத்துல வந்து நம்ம பார்த்த அந்த ஒரிஜினல் வாய்ஸுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இப்படி ஒரு ஷாக்கான விஷயத்தை பண்ணிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஜெய் சார்க்கு ஒரு படம் பண்ணேன், படம் இன்னொரு ஆனா ரிலீஸ் ஆகல, பிரேக்கிங் நியூஸ் படம் பேரே பிரேக்கிங். ஆமா பிரேக்கிங் நியூஸ் இருக்குல்ல, பிரேக்கிங் நியூஸ் என்ன, அதுதான் பிரேக்கிங் நியூஸ் இல்ல, அது எப்படின்னா ஃபுல்லா வந்துட்டு ரோபோட்ஸ் வச்சு ஃபியூச்சரை பத்தி எடுத்த ஒரு ஸ்டோரி, நான் சொல்லக்கூடாது, அது சும்மா ஒரு ஹிண்ட் மட்டும். சோ அதோட டைரக்டர் வந்து ஆண்ட்ரூ சார், இப்போ ரீசெண்டா ஒரு 4 days பேக் கால் பண்ணி நெக்ஸ்ட் மூவி பண்ணிட்டோமா நீ தான் வந்து பேசணும், எனக்கு வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி
அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அது ஒரு கியூட்டான மூமெண்ட். சூப்பர் மேம், கியூட்டான மூமெண்ட் பார்த்தாலே தெரியும். ஒண்டர்ஃபுல் மேம், நிறைய ஒர்க்கு செம்மையா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தாண்டி மேம், இப்போ தமிழ் அதர் லாங்குவேஜ் நம்ம இந்தியாவுக்குள்ள ஓகே, மார்வல் பக்கம் போனாலும் ஐஸ்வர்யா மேமோட வாய்ஸா இருக்கே அப்படின்ற மாதிரியான நிறைய வெப்சீரிஸ் நம்ம டக்குன்னு சொல்ல தெரியல. அவங்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ், அவங்க ஃபாரின் ஆக்டர்ஸ். பாத்தீங்கன்னா வால்கிரிக்கு பண்ணிருக்கேன், கேப்டன் மார்வல் அவங்களுக்கு பண்ணிருக்கேன். அவங்க பேர் தான் ஜுமான்ஜிக்கு பண்ணிருக்கேன். ஜுமான்ஜி, ஏன்னா ஜுமான்ஜி வந்துட்டு நானே குட்டியா இருக்கும் போது பாத்துருக்கு, நம்ம எல்லாம் பாத்துருப்போம், நம்ம எல்லாம் 90s கிட்ஸ், நானே பாத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சீசன் ஜுமான்ஜியில் வந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னும் போது, ஐயோ சச் வேற வேற ஃபீல்ட் அது. ஆக்சுவலாக எனக்கு ஆண்ட்மேன் பண்ணியிருக்கேன், அப்புறம் க்ரூவெல்லா 101 டால்மேஷன். இப்போ அதுதான் லிஸ்ட் ரொம்ப பேர் என்னன்னா நெட்ஃபிளிக்ஸ், பிரைம், இவங்களுக்குலாம் டிஸ்னி, இவங்க மூணு பேருக்குமே எப்பவுமே ரெகுலரா ஒர்க் போயிட்டு இருக்கோம். எனக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு என் நேம் வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க போயிட்டு வசியம் பண்ணணும் ஒரு ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பதான் அவங்களால ஃபிளைட் எடுக்க முடியும், சாரி ஹெலிகாப்டர் எடுக்க முடியும் அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓ, நான் வழி தவறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அங்க பாக்காதீங்க, என்ன பாருங்க, இவங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, என் சுயரூபத்தை காட்டிட வேண்டியதான். அந்த மாதிரி ஒரு சின்ன நல்லா இருக்கும். ஆக்சுவலா அது ரொம்ப பெருசாதான் இருக்கும், பட் எனக்கு தெரியும் இதுதான் வயசாவதோ இல்லையோ இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. இதுவே சூப்பர் அந்த, அதான் நம்ம தமிழ் படத்துக்கும் ஹாலிவுட்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த டப்பிங் தான். ஆமா, கொஞ்சம் ஃபேக்கா கொஞ்சம் டிராமாட்டிக்கலா இருக்கணும் அப்படின்வாங்க, வார்த்தை வந்து கொஞ்சம் ஏத்தி இறக்கி ஒரு ஃப்ளோல போ அப்படின்வாங்க. எனக்கு பர்சனலா மேம் இந்த அயன்மேன் சாரோட அந்த டப்பிங் வாய்ஸ் இன்னும் ரொம்ப பிடிக்கும். இத பாரு, நீ சரியான ஆள் கிடையாது அந்த மாதிரி அவரு நீங்க சொல்லுமா உங்க ப்ளோக்லாம் அந்த பழைய படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, ஒரு இங்கிலீஷ் இது நீ எப்போ வந்த, எப்போ நீ வந்த, அந்த மாதிரிதான் கொஞ்சம் மாத்தி பார்த்து. ஏன்னா அது லிப்பு வந்து சிங்க் பண்ணணும். ஆமா, ஸோ வார்த்தை ஃபர்ஸ்ட் எழுதும் போது கரெக்டா தான் சார் எழுதுவோம், உண்மை இதுதான். ஆனா அங்க பேசும் போது லிப்புக்கு ஒட்டாது, அவங்க அப்படி இருக்கோ இப்படி ஏதாவது ஒண்ணு வச்சிருவாங்க. ஸோ அது ஒட்டுறதுக்காக வார்த்தையை மாத்தும் போதுதான் அங்க கொஞ்சம் ட்ரோல் ஆகும். கிராஃப் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு தான் போயிட்டு இருக்கு. கரெக்ட், சூப்பர் மேம். இப்போ அதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்ல பாக்கும்போது கமல் சார் ஒரு வாட்டி திட்டினாங்க அப்படின்லாம், அடிச்சாரு சலமா, அது ஓகே. அவருக்கு அடி வாங்குறது பெரிய அவார்டு கூட வாங்கினா மேம், அடி வாங்குறது ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். சோ அந்த மொமெண்ட் உத்தம வில்லன் வந்து பார்வதி மேம்க்கு நான் பண்ணியிருந்தேன், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அப்போ என்னாச்சு, இப்போ அவர் ஜாம்பவம், அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நானும் அப்போ வந்து இப்போ கொஞ்சம் வயசாயிடுச்சு, அப்போ நான் சின்ன பொண்ணு, அப்போ ஒரு ஆனை பார்த்துட்டு இருந்தேன். அவரு கோயில சுள்ளுன்னு ஒரு அடி, எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. அவர் என்னன்னா, பார்வதி மேம்க்கு அங்கே டயலாகே இல்லை, சஜஷன். சஜஷன் எப்படின்னா, இப்போ என்ன கேமரா ஃபோக்கஸ் பண்ணா உங்களுக்கு பின்னாடி உங்க ஷோல்டர் தான் தெரியும், அதுதான் சஜஷன். அங்கே டயலாகே இருக்காது பார்வதி மேம்க்கு. சார் ஒரு 100 டயலாக் அங்கே போட்டார், நான் வியந்து பார்த்த ஒரு மொமெண்ட். நான் இங்க கஷ்டப்பட்டு டயலாக் சொல்லிட்டு இருக்கேன், நீ பராம் பார்த்துட்டு இருக்கேன்னு அடிச்சிட்டாரு என்ன. அதுக்கப்புறம் என்ன அடிச்சிட்டீங்களான்னு சொல்லி அவர் என்ன என்ன சொன்னாரோ அப்படியே அடிச்சேன் அப்படின்னாரு. அந்த மொமெண்ட் ஜாலியா இருந்தது. இதுல பெரிய பெரிய விஷயம், அது மறக்கவே முடியாதுல வாழ்க்கையில. இந்த துறையை விட்டு நான் வேற துறைக்கு போனாலும் ரொம்ப செரிஷ் பண்ற ஒரு மொமெண்ட்னா இதெல்லாம் நான் சொல்லுவேன். உங்களோட கேரக்டர்ஸ் நிறைய நாங்களும் ரசிச்சுட்டு தான் இருக்கோம். சம்மர் மாதிரி எக்ஸாம்பிள் சந்திரமுகி அண்ட் காஞ்சனா டு ஃபர்ஸ்ட், நான் அந்த சின்ன வயசுல அந்த ஸ்கூல் நினைக்கிறேன், காலேஜ் நினைக்கிறேன், அந்த டைம்லாம் வந்து ரொம்ப அந்த கேரக்டர் டக்குன்னு கனெக்ட் ஆகிட்டாங்க. ஓகே, நித்யாமரன் வாய்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு, அவங்களுக்கு சூப்பராக பண்ணியிருந்தீங்க நீங்கள். ஸோ எங்களுக்காக நித்யாமரன் மேம்க்கு கொடுத்த அந்த வாய்ஸ் மட்டும் நார்மலாக என்ன அப்படி பார்க்குற, இந்த நொண்டி எவன் கட்டிப்பான்னு சொன்னல, கூட இருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க, அவங்ககிட்ட போய் சொல்லு ஆண்டவன் ஒருத்தர் இருக்காமா, எனக்கும் கல்யாணம் நடக்கும்,
அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வாய்ஸ் டெஸ்ட்ட கொடுத்தது இந்த இதுதான் டயலாக். சூப்பர் சூப்பர் மேம், தேங்க் யூ. சாமா இந்த வாய்ஸ்க்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு கண்டிப்பா. நிறைய ரீல்ஸ் பார்த்த ஆக்சுவலா அனுப்புவாங்க, எனக்கும் டாக் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம்ல. இந்த சீன் எப்பவுமே ட்ரெண்ட்ல தான் இருக்கும், ஏதாச்சும் ஒரு இதுல அமைச்சுக்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இருப்பாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் அப்படின்ற மாதிரியே, அதுல உங்க வாய்ஸுக்கும் பெரிய பங்கு இருக்கு. இல்ல ஆக்சுவலா இது எனக்கு லக்கியா அமைஞ்ச ஒரு படம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நித்யமேனன் மேம் வந்து ஜென்ரலா அவங்களே பேசிடுவாங்க, அவங்க ரொம்ப பிஸியா இருந்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து தேர்ட் மூவி எனக்கு காஞ்சனா டூ. மாஸ்டரும் வந்து தைரியம் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் பேய் படமும் எனக்கு இது. ஏன்னா நான் வந்து நித்யாமேனன் மேம்க்கு நார்மல் வாய்ஸ் பேசணும், தாப்சி மேம்க்கு பேய் வாய்ஸ் எடுக்கணும். அதுல வந்து சிவா 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 அது வந்து ரொம்ப பிரெத் வச்சுட்டு, அப்பதான் என் வாழ்க்கையில புளியார் சொல்லி போட்டதே அந்த படம் பேய் படம். ஒரு 350 படம் பண்ணிருக்கேன், அதுல 100 படம் பேய் படம். பேய் படம் தான். ஆமா, ஹலோ நான் பேய் பேசுறேன். ஆமா, காஞ்சனா 2 எல்லாமே சந்திரமுகி 2. ஆமா, வரிசையா வந்து லைனா இருக்கும். சோ நித்யமேனன் மேம்க்கு பாத்தீங்கன்னா தெலுங்கு அண்ட் தமிழ் படம் பண்ணது, அப்புறம் இருமுகன் இங்கோக்குடு, அப்புறம் என்டிஆர் பயோபிக் பண்ண, திருச்சிற்றம்பலம்ல வந்துட்டு ஃபைனல் சென்சார் வரைக்கும் வாய்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ அப்புறம் மேம் வந்து இது ஏதோ ஃபெஸ்டிவலுக்கு போறதுனால அவார்டு வந்து கொஞ்சம் இதுவாகும் அப்படின்ட்டு ஸோ மேம் பண்ணாங்க. ஸோ என் வாய்ஸும் அங்கங்க அப்படியே தூவிட்ட மாதிரி. எனக்கு ஒரு டவுட் மேம், நார்மலாக வந்து இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்றப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபீமேல் கேரக்டர் இந்த லீட் ரோல் பண்ற ஹீரோயினோட வாய்ஸ் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். வயசாயிட்டே போதும் இல்லையா, அதுக்குள்ளயும் வாய்ஸும் போயிடும். ஹீரோஸ் பாத்தீங்கன்னா தனுஷ் சார் இருக்கட்டும், அஜித் சார், விஜய் சார் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணிட்டேன், கமல் சார் அஃப்கோர்ஸ். ஆனா வந்துட்டு இன்னும் அது இருக்கும்ல கண்டிப்பா ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கும். இவ்வளவு பெரிய மாசியா அவரோட படத்துல நம்ம ஒரு பார்ட்டா இல்லையா அப்படின்ற ஒரு வருத்தம் கண்டிப்பா இருக்கு இருக்கு இருக்கு. சோ ரஜினி சார் ரஜினி சார் அடுத்து வரிசையா படம் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க அதுல பண்றீங்க டவுட்டே வேணும். நானே ஓபனா கேப்பேன், ஏதா பண்றீங்களா குடு கூப்பிடுங்கோ வரே அப்படின்ற மாதிரி அன்னையா கேப்போம். பட் அந்த கேரக்டர் சின்ன கேரக்டர் அஸ்வினி பண்ணா அது நல்லா இருக்காது நல்லா இருக்காதுன்னு இப்படியே தட்டிட்டே இருக்கும். பாப்போம் ஃபியூச்சர் மேபி இருந்தால் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் இன்டர்வியூ கொடுப்போம். சூப்பர் மேம், எல்லாருமே தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க, சீக்கிரமா நடக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் படத்துல ஐஷு மேம் டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து கலக்க போறாங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அப்புறம் மேம் இப்போ தல தளபதி, ஆமா அவங்க படங்கள் அதுல உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ் ஏதாச்சும்? பீஸ்ட்ல வந்துட்டு அந்த இந்த டயலாக் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு பயமா இருந்தா கையவன புடிச்சுக்கோங்க சார், இது என்ன பட்டுக்குட்டி செல்லக்குட்டி வெள்ளஜட்டின்னு, இப்போ நீங்க மேல கை போடுங்க பாரு எப்படி இருக்கு ஜோடி பொருத்தம் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஜாலியா பண்ணேன். ஏன்னா நான் நெல்சன் சாருக்கு பாத்தீங்கன்னா கோலமாவ கோகிலால இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணோம், பீஸ்டும் பண்ணோம், அப்புறம் டிராக்கும் பண்ணி கொடுப்பேன் நான் நிறைய அவருக்கு. டீம் கிட்ட வந்து சொல்லுவார், ராஜபர்ணி சார் தான் எப்பவுமே உட்காருவார் கோ டைரக்டர். சார் வந்து சொல்லுவார், நீங்க தான் லக்கி சாமா, நீங்களும் வந்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ டிராக்னாலும் சென்சார் வாய்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னை கூப்பிட்டுருவாங்க. ஸோ அது வந்து அது சொன்னல கூப்பிடுற டைரக்டர்ஸ்ல தலைவரும் இருக்காங்க, மறந்துட்டு எனக்கு இந்த படத்துல இந்த ஹீரோயின் பேசினது ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ராஜாராணி ரொம்ப பிடிக்கும். ஓகே, படம் ரொம்ப பிடிக்கும். சின்ஸ் தீபாக்கா வந்து நயன் மேம்க்கு பேசுவாங்க, ஸோ அதுவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மூமெண்ட். அது ஒரு சண்டையா இருக்கும், சண்டையில கூட ஒரு சின்ன லவ் இருக்கும்ல அந்த ஏர்போர்ட் சீனு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் தீபாக்கா கிட்டயும் அதான் சொன்னேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லியே நான் அவங்க கிட்ட பேசும் போது சொன்ன இது, நான் உங்களோட அந்த இதை எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். சூப்பர், எனக்கு அந்த எங்களுக்காக அந்த லவ் சீன் ஹீரோவா வந்து செத்துட்டால இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்து நீ காதலே வாங்கினது இல்லைல்ல, நீயா அவனு புரிஞ்சுட்டு நீயா அவனு செய்வ, அன்னைக்கு ஆசைய சொல்ல வர டிவோர்ஸ் வேணுமான்னு கேக்குற, இன்னைக்கு சூர்யா பார்த்தேன்னு சொன்னா விக்கம் இல்லாம காலை போய் விழுற, எந்த ஒரு நட செஞ்சு போங்க. அந்த சீன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். போய் சொல்லலாம் மேம், ஆக்சுவலா என்ன எனக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு, முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க நயன்தாரா மேம்
இல்ல தீபா வெங்கட் மாமா, இல்ல ஐஸ்வர்யா மாமா, இல்ல இவங்க மிமிக்ரி ஆர்டிஸ்டா டப்பிங் ஆர்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட் வருது. பின்றாங்க எது கொடுத்தாலும் அதை வந்து அசால்ட்டா இது நான் இதுவும் ட்ரை பண்ணிடலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பிடிச்சா நம்ம அதுக்கே போல பண்ணுவாங்கல்ல. எனக்கு வந்து தீபா அக்கா பண்ணதுல எனக்கு அந்த படம் வந்து என்னன்னே தெரியல. அது நம்ம 90s கிட்ஸ்னால அது ஒரு ஃபீலா நாமளும் செருப்படி வாங்கிரும் போல எங்கயாவது. சூப்பர் மேம், நம்ம அந்த வைபுக்கு அந்த கனெக்ட் வந்துறீங்க. சோ எனக்கு அந்த ஒரு இது வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லை, எது கேட்டாலும் ஸ்போர்ட்டிவா அது சமயம் நல்லாவே பண்ணிடுறீங்க. சூப்பரா, தேங்க்யூ சோ மச் மேம். மேம் இப்போ ஒரு சின்ன கேம் தான் மேம் விளையாட போறோம். ஓகே, நான் வந்து ஒரு சில படங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சீன்ல வர ஒரு டயலாக நான் எடுத்து உங்களுக்கு பிளே பண்ணுவேன். ஓகே, நீங்க அது என்ன படம் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஃபெயில் ஆயிடுவே ஷேர். டார் இருக்கும்ல, கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சலாம். ஆனா ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிருந்தா. ஈஸியா இருக்கன்றல உடனே சொல்றாதீங்க, கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சீன்ஸ் காட்ட மாட்டீங்களா? சீன்ஸ் காட்ட தான் நீங்க படமே பட்டு நடிச்சிருவீங்களே, இதுதான் பா படம் அப்படினு. சரி ஓகே. அடுத்த ரவுண்ட் கொஞ்சம் அப்படியே கஷ்டமா சொல்ற மாதிரி சொல்லுங்க. கலக்கிட்டீங்க. இது வரைக்கும் ஏன் சொல்லன்னா, சின்ன வயசுல இருந்து என் அப்பா பேச்ச மீறி எனக்கு பழக்கம் இல்ல. நான் தான் சூப்பர் லிஸ்ட்ல உங்க இல்லைன்னா எப்படி? கூப்பிட்டு ஜாலியா இருக்கிற மவுண்டா மாறிச்சோம். சூப்பர், நல்லா விளையாண்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமா டரலாம் இல்ல. இப்ப நீங்க படங்களுக்கு டப்பிங் கொடுத்துட்டீங்க. இப்ப உங்க முன்னாடி ஒரு டைரக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாராச்சும் வந்து அவர் சொல்றாரு, ஒரு பெரிய படத்துல நீங்க ஒர்க் பண்றீங்க, ஆனா அங்க வந்து ஒரு சீன்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு வாய்ஸ் வரல மேம், அதை வந்து பேச சொல்றாங்க, அதை வந்து நீங்க இப்ப ட்ரை பண்ணி பேச போறீங்க. நான் அந்த ஆடியோவை எடுத்துட்டேன், நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்தது, இதுக்கப்புறம் இன்னும் நல்லா போகும் பாருங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 0-2-6-5-3 சென்னை எக்மோரிலிருந்து வில்லுபுரம் விருதாச்சலம் வழியாக திருச்சிராப்பள்ளி செல்லும் திருச்சிராப்பள்ளி. ஓகே, இது நான் எழுதி தரணும்னா சொல்லுங்க. என்ன கவனத்திற்கு? பயணிகளின் கவனத்திற்கு, சென்னை ரயில்வே நிலையத்தில் இருந்து சைதாப்பேட் செல்லும் வகை வரையா செல்லும் வரை செல்லும் வரை 0-8-7-5 டிங் டிங். ஓகே, ஒருதான் நைஸ் டைம். இந்த மாதிரி சூப்பரா ட்ரை பண்ணீங்க. எனக்கு இதெல்லாம் வந்தது இல்ல. பரவாயில்ல, ட்ரை பண்ணிட்டீங்களே, அதான் வந்துட்டீங்களே. சூப்பர் மேம், இது ஒரு வாய்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். அச்சுச்சோ, இப்ப அடுத்து இன்னொன்னு இருக்கு. இது வரப்போற ஜெனரேஷன்ல உங்க வாய்ஸ்ல தான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட விருப்பம் ஆக்சுவலா. The mobile number you're trying to reach is currently busy. Please try again later. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் தற்சமயம் மற்றொருவருடன் தொடர்பில் உள்ளதால் தயவு செய்து பிறகு செருப்பால் அடிக்கவும். இது ஈஸியா தான் இருக்கு. ஸ்போர்ட்டிவா எடுத்து நல்லாவே பண்ணிட்டீங்க.
தேங்க்யூ சோ மச் மேம். அண்ட் மேம், இப்போ உங்களுக்கு லைஃப்ல நான் இந்த மாதிரியான ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டீங்க படத்துல. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா இப்ப நிறைய படங்கள்ல டப்பிங் ஆர்டிஸ்டா வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், இதை நான் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா என்ன சொல்லுங்க? இப்ப நான் உயிரோடு இருக்கேன்னா நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், ஊர் போறோம். நெக்ஸ்ட் மொமெண்ட்டு ப்ரிடிக் பண்ணவே முடியல, திடீர்னு எதுவும் ஆயிடுது. அப்போ நான் இதை இழந்துட்டோமே அப்படின்னு நான் திரும்பி பார்க்கும் போது சேடா நான் உட்காரக்கூடாது. நான் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதுக்கு சோறு படுகிறதுக்கு ஒரு இடம் செலவு பண்ணது கொஞ்சம் காசு வருது, அவ்வளவுதான் சார். நல்லா இருக்கணும் அவ்வளவுதான். சூப்பர். யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னையும் ஹர்ட் பண்ற அளவுக்கு யாரையும் பக்கத்துல வச்சுக்க மாட்டேன், அவ்வளவுதான் சார். இதுதான் வந்து ஒரு கோலாவே வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். வேணாம், நல்ல கோல் மேம். இந்த கோல் எல்லாருக்குமே இருந்துட்டாலே ஹாப்பியா ஜாலியா சந்தோஷமா எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் வைப் போல இருந்துருவோம். சூப்பர் மேம். சோ இன்னைக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா செம்ம வைபா பாசிட்டிவா நிறைய விஷயங்கள்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருந்தீங்க, சினிமா பத்தியும் அண்ட் உங்க லைஃப பத்தியும். சோ அடுத்து தலைவர் படத்துல சீக்கிரமே வந்து கலக்குறீங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நம்ம சேனல்ல வரீங்க. இங்கதான் வரோம். வரோம். சூப்பர் மேம். தட்டி தூக்குறோம். தட்டி தூக்குறோம். சூப்பர் மேம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ரொம்ப லவ்வபிளா ஒரு இன்டர்வியூ இது. ஈஸியா இருந்தது க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. நீங்க ரொம்ப சிரிச்ச முகமா இருக்கீங்க. இன்னும் நீங்க நிறைய 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 செலிபிரிட்டிஸ வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்றேன். அண்ட் டூ பியூட்டிஃபுல் கேமராமேன்ஸ் ஆல்சோ. இன்னும் பெரிய படங்களுக்கு எல்லாம் நீங்க ப்ராஜெக்ட் பண்ணணும், இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்றேன். இல்ல, அழகா இருக்காங்க ரெண்டு பேருமே. கியூட். கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ. உங்களுக்கும் சரி, பிரபு சாருக்கும் சரி, எல்லாருக்கும் சேனலுக்கும் சரி. தேங்க்யூ. Thank you.